பசுவம் பாலில பன்னீர் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு குட்டி எல்லாரும் வாங்க. வாங்க எடுத்து புளிடா. டேய் எதுக்கு நறுக்கிக்கிட்டு அப்படியே உள்ள போட்டோம் வெந்து அதுலேயே சாறு வந்துடாதா? அவர் என்ன இப்படி ஒரு பார்வை பார்த்தாரு, முடிஞ்சு சாறாக்கிது. ஒரு மூடைன்னா இது ஒன்பதாவது மூடை சம்பட்டை எடுத்துக்கிட்டு போ. பொறுமை பொறுமை ராசா பொறுமை. வாடியா அங்கே புளிய டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல. ஓகே சொல்லிட்டேன். எலுமிச்சன் சாரு உடனே திறந்து அப்படியே திறந்துக்கிட்டு தெளிவு தண்ணி இருக்குது. என்ன நல்லா ரெண்டு ரெண்டு மூன்று ஊத்து. இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் ஒன்று செய்யணும். நல்லா குளிக்க விட ஐநாரு குளிக்க நிற்க முடியல, வயசாயிருச்சு. குளுக்கு அப்படி தான் தண்ணி நல்லா வடி ஊற்றிருக்க. இன்னும் ஊத்து கரெக்டாக இருக்கா? அப்படி இன்னும் ஊற்றுறேன். சுத்து கிணத்தை நல்லா நறுக்கு ஏத்தினாதான் தண்ணி எல்லாம் நல்லா வடியும். நறுக்கண வெங்காயம் நறுக்கணும், தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய்
அப்படியே உள்ள உள்ள வருதுடா, நான் அந்த அளவுக்கு தள்ளி விடுறேன். நல்லா வண்டி போடு. நீ தானே நல்லா பெரிய முடிச்சா போட்ட. நீ நான் மெதுவா மெதுவா அது சும்மா அடிமை செஞ்சு தண்ணி ஊற்றி விடு, கொஞ்சம் உண்டு அப்பதான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஊற்றுனது பத்தாது பத்தாது மழை பெய்யணுண்டா, அப்போதான் நாடு செழிக்கும். விவசாயத்துக்கு நல்லது, எல்லாத்துக்குமே மழை நல்லது. நல்லதான், அந்த மாதிரி பண்ணி இருக்க வச்சேன். நான் துண்டு எடுத்து கட்டிட்டேன். இந்த கேப் பட்டாணியை உடச்சி கட்டகட்டமாகவே நினைக்கிட்டு கிடக்கிறேன். செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் பாலாட கட்டி வெண்ணெய் கட்டி அரைச்ச மசாலா கல்லுப்பு பச்சை பட்டாணி வண்ண வண்ண குடமிளகாய் பாலாடை கட்டி
பசுவம் பாலில் நம்மளே பன்னீரை எடுத்து வெண்ணெயில் வதக்கிற மசாலாவில் இந்த பட்டாணி குடமுளகான்னு போட்டோன்னா அந்த கமகமனு வாசனையோட இந்த சப்பாத்திக்கும் இந்த பன்னீர் பட்டும் மசாலாவுக்கும் சுவை சொல்லவா வேணும். வேற லெவல், வேற ரகம்தான். பாலில் செஞ்ச பாலாடை கட்டி அருமையான சாப்பாடு இன்னைக்கு சூப்பராக இருக்கு. குடமுளகானா வேற டேஸ்ட்ல இருக்கு, சூப்பராக இருக்கு. Thank you.